ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அமெரிக்காவோட லபாக் சிட்டியோட ஒரு முக்கியமான ஏலியன் சம்பவம் பற்றி பார்க்கலாம். August 25, 1951 நைட்டு ஒரு 9 மணிக்கு அமெரிக்காவோட லபாக் சிட்டியில் இருக்க டெக்சாஸ் டெக்னாலஜிக்கல் காலேஜோட 3 ப்ரொஃபசர்ஸ் வானத்தில் அடையாளம் தெரியாத ஏலியன் அப்ஜெக்ட்ஸை பார்க்குறாங்க. இப்படி இந்த 3 ப்ரொஃபசர்ஸும் ஒரு ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு பின்னால் இருக்க கார்டன்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் வானத்தில் மிக பிரகாசமான 20-30 பிளேட் வடிவான பறக்கும் அப்ஜெக்ட்ஸை பார்க்குறாங்க. இந்த அப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வானத்தில் தெரிகிற நட்சத்திரங்கள் மாதிரி ரொம்பவே பிரகாசமாகவும் அளவில் ரொம்பவே பெருசாகவும் காணப்பட்டிருக்கு. மற்றும் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பேர்ட்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிசைன்ல மிக வேகமா போயிட்டு இருக்கதை பாக்குறாங்க. இதை பார்த்ததும் ஒரு ப்ரொஃபசர் இது அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆன விண்கற்களா இருக்கலாம்னு சொல்றாரு. மற்ற 2 ப்ரொஃபசர்ஸும் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பேர்ட்ஸ் மாதிரி ஒரு டிசைன்ல பறந்து போறனால இது விண்கற்களா இருக்க சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு பிறகு September 5, 1951 அந்த 3 ப்ரொஃபசர்ஸ்ல ஒருத்தரான ப்ரொஃபசர் மேட் ஒரு பத்திரிகையில இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் டின்னர் பிளேட் மாதிரி சைஸ்ல இருந்துச்சுன்னு, பச்சை மற்றும் நீளம் கலந்த கலர்ல பிரகாசமா மின்னுச்சுன்னு சொல்லியிருக்கார். மற்றும் ஒரு ஆப்ஜெக்டோட அளவு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் மூன் சைஸ்ல இருந்துச்சுன்னும், இதுல மொத்தமா கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் காணப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்கார். மற்றும் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே விண்கற்களாகவோ பறவைகளாகவோ இருக்க சான்ஸ் இல்லைன்னு, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வானத்துல 2000 அடி உயரத்துல வண்ணவருக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல போயிருக்கலாம்னு சொல்லியிருக்கார். இதே நைட்டு லபாக் சிட்டியில இன்னும் 3 பேர் வானத்துல டிஃபரெண்ட் ஆன மின்னக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்ததா ரிப்போர்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா இந்த நியூஸ் மீடியால பெரிய அளவுல வைரல் ஆகுது. இந்த சம்பவம் நடந்த ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா டெக்சாஸோட பிளாக் ரைட்டரான டெக் ஃப்ரெஷ்மன் கால்ஹார்ட் நைட்டு தூங்கும் போது அவரோட பெட்ரூம் விண்டோ வழியா மிக பிரகாசமான வெளிச்சத்தை பாக்குறாரு. இதை பார்த்ததும் உடனே அவர் அவரோட விண்டோக்கு பக்கத்துல போய் பார்க்கும் போது மிக பிரகாசமான பல பறக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் வானத்துல வி ஷேப்ல ஒரு வடிவத்தை ஃபார்ம் பண்ணி பறந்து போயிட்டு இருக்கதை பாக்குறாரு. உடனே அவரோட கேமராவை எடுத்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் போட்டோ எடுக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த போட்டோஸ பல நியூஸ் பேப்பர்ஸ் மற்றும் லைவ் மேகசீன்ல பப்ளிஷ் பண்ணி இந்த இன்சிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை பார்த்த அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் இந்த சம்பவம் சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து இது பேர்ட்ஸோ ஸ்பேஸ்ஷிப்போ இல்லன்னும், இது ஒரு யூஷுவலான ஒரு இயற்கையான நிகழ்வுதான் சொல்லி இந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த நிகழ்ச்சி என்னன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லைன்னு ரிப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.